அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 2/11/2022 சுபக்கிரது வருடம், ஐப்பசி மாதம் 16 தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை, சூரிய உதயம் 6:03, சூரிய லக்னம் துலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை உருவாகும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து கொள்வீங்க. பேச்சுவார்த்தைகளின் மூலம் மோதல்களை தவிர்க்க உங்கள் மேலதிகாரிகளுடன் கவனமாக பழகுங்கள். பொறுமையுடன் இருக்க வேண்டும். விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல. புதிய முதலீட்டு முயற்சிகள் நன்மை அளிக்காது. உங்கள் துணையுடன் நட்பாக பழக மாட்டீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு இலக்குகளில் வெற்றி அடைய கடுமையாக போராட வேண்டும். உணர்வுகளை கட்டுப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும். இன்று அதிக பணிகள் காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் குடும்ப நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. உங்கள் தந்தையின் உடல்நலம் திருப்திகரமாக இருக்காது. அதற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் உறுதி, உங்கள் முன்னேற்றம் காணப்படும். விரைந்து முடிவெடுக்கும் மனநிலை உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். உங்கள் அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் சேமிப்பு உயர வாய்ப்பிருக்கு. உங்கள் பிரியமானவரின் விழாக்களில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீங்க. உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்களின் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் அன்றாட செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படும். மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள். அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. சளி இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். உங்கள் வளர்ச்சியில் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சுமாரான பலன்களே கிடைக்கும். பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையான முயற்சி தேவை. திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. உங்கள் குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உணவு முறையில் கவனம் தேவை. ஒவ்வாமை காரணமாக உடல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு.
ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகள் நிறைவேற்றுவீங்க. இந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீங்க. உங்கள் பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. வருமானமும் சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் அன்பு மேலும் மேலும் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும். சக பணியாளர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கும். பணியிட சூழல் சாதகமாக இருக்குது. குறித்த நேரத்தில் நீங்கள் பணிகளை முடிப்பீங்க. நிதி நிலைமையில் போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் சகஜமாக அணுகுமுறை கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிது மன உளைச்சல் காணப்படும். பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதிற்கு ஆறுதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு இடையூறுகள் தருவாங்க. பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்காது. செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இன்று சேமிக்கக்கூடிய இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும். குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல்கள் ஏற்படும். ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கு. கால்வலியால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் செயலில் தாமதங்கள் காணப்படும். இன்றைய சவால்களை சிந்திக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். பணியிட சூழல் கடினமாக சூழ்நிலைகள் காரணமாக ஆர்வம் குறையும். இதனால் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இன்று தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. உங்கள் துணையுடன் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவக்கூடியதாக இருக்குது. பதட்டம் காரணமாக கால்வழி பாதிப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக இருக்கு. உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை நீங்கள் கழிப்பீங்க. அவர்கள் உங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்குது. இன்று மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் காண உறுதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். உங்கள் செயல்திறனின் மூலம் நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றிக்கு வழி கிடைக்கும். இன்று நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீங்க. உங்களின் ஆரோக்கியம் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்று அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.